நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு கேஜ் செட்டப் தான் பண்ணுறேன். முயலுக்காக ஒரு கேஜ் செட்டப் தான் பண்ணுறேன். கேஜ் செட்டப்னா இன்னும் வலைலாம் உள்ள வெறும் குச்சி மட்டும் வச்சுருக்கேன் ஸ்ட்ராங்காக. வலை இன்னும் வலை விடுறதையும் நான் அவங்களுக்கு மேக்கிங் வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு இந்த வலை அவங்க காசு இல்லை, இன்னும் ரெண்டு நாளில் வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என்னட்ட இந்த நாய் வீடியோவை போடவே முடியல. அது ரொம்ப போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அது மேலே போட கூற எதுவும் இல்லை. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டப்ப எங்கள் அத்தை வீட்டில் வச்சுருந்தேன் நாங்கள் தகரம் வச்சுருந்தேன் நாங்கள் நான் தான் போய் நைட்டு போய் வாங்கிட்டு வரலான்னு பார்க்குறேன். வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காலையில் வீடியோ போட்டுருவேன், கன்ஃபார்ம் போட்டுருவேன். ஒரே தார்பா மட்டும் தான் இருக்க, அப்படியே அது மேலே மேலே போட்டு வீடியோ எடுத்து போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் ஒரு இன்குபேஷன் ஒன்று பண்ணி உங்கள்கிட்ட போட்டிருப்பேன். இன்குபேஷன் பண்ணுறவங்கள அதில் முட்டை வாங்குறான்னு சொன்னேன். அப்போ போய் பார்த்தா அவங்க காடை முட்டை இல்லை, வெறும் கௌதாரி முட்டை மட்டும் தான் வச்சுருக்கோம்னாங்க. அதனால நான் அஞ்சு கௌதாரி முட்டை வாங்கிட்டேன். ஒரு முட்டை பத்துருவா நாங்கள் நான் அஞ்சு முட்டை வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கூலில் தர முட்டைலாம் சில பேர் வாத்து முட்டைங்கிறாங்க, சில பேர் கோழி முட்டை தாங்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ண நாங்கள் அந்த எங்கள் வீட்டிலேருந்து இந்த ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோம், அது பொறிஞ்சோடனே உங்களுக்கு போட்டு விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இன்னைக்கு நான் அதையும் ஒரு வாரம் கழிச்சு அந்த முட்டை நான் இப்போ அது எங்கள் கொல்லையில் தான் இருக்கு, நான் அதையும் உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போட்டுடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அப்படியே போய்கிட்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தா அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன், எங்கள் கொட்டாவில் தான் வச்சுருக்கேன். மீனாட்சியும் லட்சுமியும் இங்கெல்லாம் நிற்கிது, வாங்க போய் அதுக்கு தீனி போட்டுட்டு வந்துடலாம். உங்ககிட்ட இன்னும் சொல்லணும், எங்கள் அப்பா ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது ஒரு காமெடியான ஃபிஷ் டேங்க், ரவுண்டாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுறேன். அந்த வீடியோனால் இப்போ எங்கிட்ட அதிகமாக போட முடியாது, அதெல்லாம் போட இன்னும் ஒரு மாதம் ஆகும். அதில் ஒரு வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ், அதை நாங்கள் அடைச்சி அடைச்சி பார்க்குறோம், அடைக்கவே முடியல. என்ன கம் ஒட்டு ஒன்றாலும் அடைக்கவே முடியல. அதையும் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே போட்டுறேன் கன்ஃபார்ம். இனிமேல் நான் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு 3 நாள் நான் வீடியோ அப்லோட் பண்ணல, ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் செட்டப் பண்ணுறதுக்கு தான். அதனால தான் என்னட்ட இந்த மூணு நாள் நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணேன். ஆடி ஆடி கஷ்டப்பட்டு ஆணி அடித்து கயிறுலாம் கட்டி பண்ணேன். அந்த 3 நாள் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் 3 நாள் வீடியோ போடல. நீங்களே புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீடியோ எடுக்க எம்மா கஷ்டப்படுறேன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் லைக் ஆச்சும் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போகலாம். ஒரு வீடியோ எடுக்க நான் எம்மா கஷ்டப்படுறேன்னு நீங்கள் இதிலே பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோ எடுக்க 3 நாள் நான் கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ எடுக்க 3 நாள் வேறு எந்த இடம் போடாமல் அந்த ஒரு இதுக்காக தான் நான் இது பண்ணேன். ஆ ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம். அதே மீனாட்சிக்கும் லட்சுமிக்கும் சீன் போட்டுடலாம். லட்சுமி தீனி போட வரேன்னு தெரிஞ்சு அவ்வளோ குஷியாக இருக்கு பாருங்க. நாங்கள் தீனி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு, நம்ம லட்சுமி போடலாம் பாருங்க. எல்லாத்தையுமே தின்னு வச்சிருக்கு. ஆனால் இப்போ நம்ம மீனாட்சிக்கும் போட்டுடலாம். மீனாட்சிக்கு அதுக்கு ஒழுங்காக சாப்பிட்லதுன்னா நம்ம கம்மியாகவே போட்டுடலாம். லட்சி பாருங்க எவ்வளோ குஷியாக இருக்காங்க. நான் தானே வைக்கிறேன், இது அப்போ பார்த்தா சாப்பிடும் சாப்பிடாது எப்படிகிட்ட தான் போயிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேஸ் செட்டப் அப்படி தான் பாருங்க. இந்த ஒரு இதை கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இதை கட்டை நான் ஒரு நாள் இது பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மொத்தம் 3 சைடும் வச்சுருக்கேன், இன்னும் டோர் வைக்கல. டோர் வாங்கணும் இல்லைனா செய்யணும், அதுக்கும் என்கிட்ட காசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுலலாம் நான் கயிறு கட்டுறேன். இந்த வாத்தில் மட்டும் ஆணி அடிச்சிருக்கேன், எல்லாத்தையும் ஆணி அடிச்சிருக்கேன். வாங்க இப்படியே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் நம்ம கயிறு கட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வச்ச செடியெல்லாம் நம்ம மீனாட்சியும் லக்ஷ்மியும் நார் நாராக கிழிச்சு மிதிச்சு விட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த ஒரே ஒரு எமிழ்ச்ச செடி மட்டும்தான் இருக்குது, அதுவும் கொஞ்ச நாளாக செத்துக்கிட்டே வருது. இந்த பூச்சி திங்க ஃப்ரெண்ட்ஸ், சாணி கரைச்சி என்னட்ட போட முடியல இந்த வேலையை மட்டும்.
பாருங்க फ्रेंड्स இதான் நம்ம டோரா வைக்க போறோம் இங்க எங்கிட்ட கட்ட குச்சி இல்ல குச்சி வாங்கணும் கடையில தான் இந்த டீ கடையில தான் வாங்கணும் பாருங்க फ्रेंड्स இதான் இத இப்படி வச்சு தான் கட்டிருக்கோம் இதான் फ्रेंड्स குட்டி தான் फ्रेंड्स அப்ப நான் கூட சீக்கிரம் இங்க ஒரு கோழியும் வளக்கலாம்னு பார்க்கறேன் கோழினா என்ன என்ன இந்த நாட்டு கோழி தான் फ्रेंड्स வளக்கலாம்னு பார்க்கறேன் நாட்டு கோழி ஒரு ரெண்டு கோழி குஞ்சுனா உங்களுக்கு மொத்தம் மூணு கோழி குஞ்சு வீடியோ போட்டுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு சேவல் சேர்த்து போச்சு பண்ண ரெண்டே ரெண்டு கோழி குஞ்சு மட்டும்தான் இருக்கு அதை நான் அதில் விட்டு வளர்க்கலான்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு முயல் வளர்த்துக்கிட்டு வளர்க்கலான்னு பார்க்குறேன் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் போட பார்க்குறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வெளியே போயிட்டு பேசலாம் மீனாட்சி லக்ஷ்மி பாய் பாய் அப்புறம் அந்த ரெண்டு கோழி குஞ்சுக்கும் தீனி என்ன போறதுன்னு எனக்கு வெளியும் தெரியல உனக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் முயலுக்கு எல்லாரும் சொல்றாங்க கல்யாணம் முருங்கன்னு சொல்றாங்க அதுவும் எனக்கு என்ன தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கன்ஃபார்ம் சொல்லுங்கள் எனக்கு என்ன தெரியல அதை பற்றி ஒரு சேவல் செத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை பார்த்தோன்னே எல்லாம் என் தோல் மேலே வந்து ஏறி உட்காரும் நம்ம அந்த ரெண்டு கோழி குஞ்சு வீடியோவும் நான் கூட இதில் போட்டுருவேன் நான் கே சட்டிக்கும் ஒரு வீடியோ போடுறேன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இதோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க ஹே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்